ஒன்னே ஒன்று அறிஞ்சிக்கோங்க, நல்ல தெய்வம், நல்ல தகப்பன் உங்களுக்கு நல்லதை கொடுக்க விரும்புகிறார். இதை அறிஞ்சுக்கோங்க. கேட்கறது இந்த சரீரத்தில் இங்க சிந்தனையில எதையோ பார்த்துட்டு ஏதோ இல்லாததுனால வாழ்க்கையில உங்களுக்கு இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிறவர்களாக அதை அழையுங்கள். நீங்க அழைக்கிறவர்களாக இந்த பூமியில இருக்கிறீங்க, உருவாக்குறவர்களாக இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் உருவாக்குகிறவன், சிருஷ்டிக்கிறவன், தேவனுடைய ஆவி இருக்கு. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்னாரு, உண்டாயிடுச்சு. செடி உண்டாகினாரு, உண்டாயிடுச்சு. மிருகம் உண்டாகினாரு, உண்டாயிடுச்சு. மீன் உண்டாயிடுச்சு, எல்லாம் உண்டாயிடுச்சு. கடைசியில மனுஷனை உருவாக்க வரும்போது தம்ம கைகளை எடுத்து மண்ணினால உருவாக்கிட்டு தம்முடைய ஜீவனை, தம்முடைய சுவாசத்தை ஆதாம் உங்களுக்கு உள்ள ஓடுறது அப்பா சுவாசம். உங்க சாயல் தேவ சாயல், வெறும் மண்ணு கிடையாது. குரங்குல இருந்து வந்தாங்களு சொல்றாங்க பாருங்க, குரங்குல இருந்து வரலங்க. நீங்க தேவன் உங்களை படைத்தார், அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆவி, நீங்க ஆவில, அவர் தான் நீங்க, அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். ஆகினால எந்திரிச்சு நின்று தைரியமா வாய திறந்து நீங்க பாட்டுக்கு பேசாரு. எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு விட நாளைக்கு சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எனக்கு பண தேவைன்னு ஒண்ணு இருக்கவே செய்யாது. பேங்க்ல எக்ஸ்ட்ரா காசு வச்சிருப்பேன், மீதம் எடுக்க செய்வார் தேவன். கடனை எல்லாம் கட்டி தீர்ப்பேன், பலருக்கு கடன் கொடுப்பேன். இதெல்லாம் யார் சொல்லணும்? நான் சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் சொல்லுவேன்னு? சொல்லுவீங்களா? தினமும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆவி, 3D பார்க்க கூடாது, 4D பார்க்கணும். பார்க்கவே இருக்க முடியாது, கண்ணை மூடிருங்க. கண்ணை மூட்டி ஜம்முன்னு ஒரு கார்ல போற மாதிரி பாருங்க, நல்ல ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்க, நீங்க பிடிச்சிருக்கிற கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி பாருங்க. எல்லாரும் பிசினஸ் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் தருவாரு, ஐடியாவை தருவாரு. ஆண்டவரே ஒரு ஐடியா கொடுங்க, ஆண்டவரே ஒரு ஐடியா. ஆனா கோடிகளை சம்பாதிக்க இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு ஐடியா உங்களை கோடி சொல்றாங்க. அந்த ஐடியாவை தேவன் உங்களுக்கு தருவார். லாபமானதை நான் உனக்கு போதிப்பேன், ஆண்டவர் சொல்றார். வசனம், இந்த பூமியில இருக்கிறது நான் வந்து போதிப்பேன். இதெல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, சொல்லுங்க. இயேசுவே ஞானமா இருக்கிறார், இயேசுவே ஞானம், தேவனுடைய ஞானம் எனக்கு இருக்குது. நான் பெற்றுக்கொள்கிறேன், அறிவை பெற்றுக்கொள்கிறேன், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன், வழி நடத்ததை பெற்றுக்கொள்கிறேன், நடக்க வேண்டிய வழியை பெற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்ல. வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும்,